இலங்கை தமிழர்களுக்கு உதவிடக் கோரி மூன்றாயிரம் ரூபாய் சேமிப்பு பணத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கிய வாலாஜாபாத்தைச் சேர்ந்த பள்ளி சிறுமி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வந்து வழங்கினார் அண்டை நாடான இலங்கைகள் பொருளாதார நெருக்கடிகள் சிக்கித் தெவிக்கும் இலங்கை மக்களுக்கு உதவிட நிதி உதவிகளை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் நகரை சேர்ந்தவர் சங்கர் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மக்கள் லட்சுமி பிரியா தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் தனது தந்தை வழங்கும் சிறு சிறு தொகைகளை சேமித்து வைக்கும் பழக்கம் லட்சுமி பிரியா இலங்கை மக்களுக்கு உதவிட நிதி உதவி கேட்ட முதலமைச்சர் வேண்டுகோளை தொலைக்காட்சிகள் வாயிலாக பார்த்துள்ளார் முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று தான் சேமித்து வைத்த மூன்றாயிரம் பணத்தை இலங்கை மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என தனது தந்தை சங்கரிடம் தெரிவித்துள்ளார் பள்ளி சிறுமியின் வேண்டுகோளை ஏற்று தந்தை சங்கர் சிறுமியின் சேமிப்பு பணத்தை வங்கி காசோலையாக மாற்றி எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லட்சுமி பிரியாவை அழைத்து வந்தார் அங்கு மாவட்ட ஆட்சியர் ஆர்த்திகை சந்தித்து பள்ளி சிறுமி லட்சுமி பிரியா மூன்றாயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் இலங்கை மக்களுக்கு உதவிட முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தனது சேமிப்பு பணத்தை வழங்கிய சிறுமியை மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி வெகுவாக பாராட்டினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்